ஒரு வெப் சீரிஸ் பத்தியோ இல்லனா अदर லாங்குவேஜ் மூவிஸ் பத்தியோ பேசும்போதுலாம் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேக்குற கேள்வி என்னன்னா இந்த மூவியை நாங்க ஃபேமிலியோட பார்க்கலாமா இந்த வெப் சீரிஸை நாங்க ஃபேமிலியோட பார்க்கலாமான்னுதான். வயலன்ஸ் அதிகமா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, பட் நியூடிட்டி செக்சுவல் கண்டென்ட் இருக்குமானுதான் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வரும். இப்போ ஒரு மூவிலயோ இல்லனா வெப் சீரிஸ்லயோ வயலன்ஸ் எவ்வளவு இருக்கு, செக்சுவல் கண்டென்ட் எவ்வளவு இருக்குங்கறத கண்டுபிடிக்கிறது எப்படின்னு இப்போ நாம பார்க்கலாம். லாஸ்டா தமிழ்ல வந்த வெப் சீரிஸ் நவம்பர் ஸ்டோரி, இப்போ இதையே ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன். நவம்பர் ஸ்டோரியோட IMDB பேஜ் உள்ள போங்க, அப்படியே கீழ வந்தா பேரண்ட்ஸ் கைட்னு ஒன்னு போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல இந்த வெப் சீரிஸ்ல செக்ஷுவல் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, வைலன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஆல்கஹால் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீடைலா கொடுத்துருப்பாங்க. இதுல போஸ்ட்மார்டம் சீன்ஸ், நியூடான டெட் பாடிஸ் எல்லாம் காட்டுவாங்க. சோ இந்த வெப் சீரிஸ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. சோ இந்த பேஜ்ல கிளியரா சொல்லிட்டாங்க, அட்டாப்சி பண்ணும்போது டெட் பாடிஸ கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த வெப் சீரிஸ்ல வர எபிசோட் டூவையும் மென்ஷன் பண்ணிருக்கு. இறந்து போன டெட் பாடிஸோட பேக் ஃப்ரண்ட் ரெண்டையுமே ஷார்ட் டைம்க்கு காட்டுவாங்கன்னு இங்க போட்டிருக்கு. இது நியூடிட்டி செக்சுவல் கண்டென்ட்க்கு மட்டும் இல்ல, மிர்சாபூர் மாதிரியான வெப் சீரிஸ்ல எல்லாம் எக்கச்சக்கமான வயலன்ஸ் வரும், அந்த வயலன்ஸ் கண்டென்ட்டையும் இந்த பேஜ்ல டீடைலா போட்டிருப்பாங்க. சோ நாம ஒரு வெப் சீரிஸோ இல்லனா மூவியோ பார்க்கணும்னா இந்த பேஜ்க்கு வந்து இது ரீட் பண்ணாலே போதும். ஃபேமிலியோட இத பார்க்கலாமா வேணாமாங்கறத ஈஸியா நாம தெரிஞ்சிக்கலாம். யார்கிட்டயும் கேட்கணும்ங்கற அவசியம் இல்ல. பட் இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆன வெப் சீரிஸ் மூவிஸ்க்கு தான் பேரண்ட்ஸ் கைட்ல டீடைலா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகாத வெப் சீரிஸ் மூவிஸ்க்குலாம் இதுல இருக்குமாங்கறது டவுட் தான். இந்த பேஜ்ல ஃபேமிலி மேன் மிர்சாபூர் இன்சைட் ஏஜ் மாதிரி இந்தியன் கண்டென்ட்க்கு மட்டும் இல்ல, கேம் ஆஃப் த்ரான்ஸ், மணி ஹைஸ்ட், பிரேக்கிங் பேட் மாதிரி ஃபாரின் கண்டென்ட்க்கும் இங்க ஈஸியா நாம செக் பண்ணிக்கலாம்.